அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டியில் கடைசி மூணு மாதத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துட்டு டாப் லூசரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிஃப்டி 50. ஸோ அதனால் ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. அதுக்காண்டி தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் 41%, அதாவது 41.73% வந்து டவுன் ஆகியிருக்கு. கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் 333.70 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 16/3/2022 அன்னைக்கு 572.70 இருந்த ஸ்டாக் 239 புள்ளிகள் இறங்கி இப்போ 333.70 இருக்குது. ஸோ ஹிண்டால்கோ பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இது இன்ட்ராடே பிளேயர்ஸ் நிறையா வந்து எடுத்து பண்ணுற ஒரு ரொம்ப ஃபேமஸான மெட்டல் கம்பெனி. பேசிக்காக வந்து அலுமினியம், காப்பர் இதைத்தான் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஆதித்யா பிர்லாவோட ஒரு சப்சிடரி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பற்றி டெடிக்கேட்டடாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஸோ இந்தியா புல்ஸ் ஃபினான்சிங் வந்துட்டு 96.30. ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி 156.90 38.62% இறங்கி இப்போ 96.30 அப்படிங்கிற ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்குது. ஸோ 156 எங்கே இருந்துச்சு, இப்போ 96.30. ஸோ இது வந்து இந்தியா புல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியும் பேசிக்காக வந்து ஃபண்டமெண்டலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி தான். நிஃப்டி 50 இருக்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். 38% வந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஐடி செக்டராக எடுத்துக்கோங்க. டெக் மஹேந்திரா, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம டெக் மஹேந்திரா பார்க்கலாம். டெக் மஹேந்திரா 965.05, அதாவது ப்ரீவியஸாக 1489 இருந்து 35% இறங்கி இப்போ 965 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. விப்ரோவும் இப்படி தான் 32.27% இறங்கி இப்போது 405.20 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. வேதாந்தா வந்து 29.30% இறங்கி 263.95 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. டாடா ஸ்டீல் 28.34% இறங்கி 906.70 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஸோ 11754.85 இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ். ஸோ ஐடி ஜாம்பாவன் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃபோசிஸ் வந்துட்டு அதுவுமே வந்து கடைசி மூணு மாதத்தில் இந்த மார்க்கெட் கிராஷ் டாப் கம்பெனிஸ் எதையுமே வந்து விட்டு வைக்கலை. 26.57% இறங்கி இப்போது 1387.30. இது எதுக்கு அப்படின்னா வந்து எல்லா மேஜர் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க காசை வெளியில் எடுத்தனால மேஜர் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ டைட்டன், ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட மெயின் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு டைட்டன். ஸோ இப்போ இறங்கி 25% இறங்கி 1936 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 5419.15 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. 20% இறங்கியிருக்கு. ஹெச்சிஎல் டெக் 956.70, 20%க்கு மேலே வந்து இறங்கியிருக்கு. கிராசிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1290, 19.58% வந்து இறங்கியிருக்கு. சிமெண்ட்டு கம்பெனியான அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸோ சிமெண்ட்டு கம்பெனி இப்போதைக்கு வந்து இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சிமெண்ட்டு கம்பெனி வந்து நான் ஒன்றும் சஜஸ்ட் பண்ணல. சிமெண்ட்டு கம்பெனியை நீங்களும் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்காதீங்க. பிபிசிஎல் பெட்ரோலியமில் வந்து பிபிசிஎல் 15.52% இறங்கி 301 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. அகெயின் ஐடியில் வந்து டிசிஎஸ் 3088.90, 15%க்கு மேலே இறங்கியிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் 15%க்கு மேலே இறங்கியிருக்கு, 214.80. ஓஎன்ஜிசி, டாடா ஸ்டீல் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15%க்கு மேலே இறங்கியிருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 90.45, 554.60 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. ஏசியன் பெயிண்ட்ஸ் 2580, எல்என்டி 1489.95 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பேங்க்கில் வந்து பார்த்துக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்லண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு கோடக் மஹேந்திரா பேங்க், ஐசிசிஐ பேங்க், எஸ் பேங்க்,
இதில் வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் எஸ் பேங்கை தவிர மற்ற எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 12-13% பக்கத்தில் இறங்கியிருக்கு. இது எல்லாம் அண்டர் வேல்யூஷன் நினச்சிங்க அப்படின்னா பேங்க்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எஸ்பிஐலாம் வந்து 10% மேலே வந்து கடைசி 3 மாதத்தில் இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 10% மேலே இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 12% இறங்கியிருக்கு. இண்டஸ்லாண்ட் பேங்க் நல்லா போயிட்டு இருந்த இண்டஸ்லாண்ட் பேங்க் 13% மேலே இறங்கியிருக்கு. பட் ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க்கை பற்றி நம்ம எதுவும் பார்க்க வேணாம், எதுவுமே வந்து அதில் இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஆனால் வந்து 3% சொல்லலாம், 2.99% தான் கடைசி 3 மாதத்தில் வந்து இறங்கியிருக்கு. கோடாக் மஹேந்திரா 4.94%. இதை தவிர்த்து சிப்லா ஒரு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மால பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி 13.36% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் எந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐடி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஐடி வந்து இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு செக்டர், இப்போது நல்லா போயிட்டுருக்க ஒரு செக்டரும் கூட. அதனால் இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஐடி ஸ்டாக் எல்லாமே 15% மேலே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஐடி ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கூடிய விரைவில் வந்துட்டு ஒரு க்ரீனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.